படத்திற்கு பின் மீண்டும் அஜித் வினோத் கூட்டணி மூன்றாவது முறையாக இணைகின்றனர். அடுத்த வாரம் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு துவங்குகிறது. இந்நிலையில் அஜித்தின் மகன் ஆத்விக்கிற்கு நேற்று முன்தினம் பிறந்த நாள். இதை மனைவி ஷாலினி, மகள் அனுஷ்கா, மகன் ஆத்விக் ஆகியோருடன் ஒரு ஹோட்டலில் அஜித் கொண்டாடியுள்ளார். அஜித்தின் ஸ்டைலான போட்டோக்கள் வைரலாகின. துல்கர் சல்மான், அதிதி ராவ் நடித்துள்ள ஹே சினாமிகா படம் நேற்று திரைக்கு வந்துள்ளது. அதிதி கூறுகையில், இந்த படத்தில் எனது மற்றொரு பக்கத்தை காணலாம். ஒரு குறிப்பிட்ட வகை படத்தில் மட்டும் என்னை தொடர்பு படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. காதல் கதைகளில் நடிக்க விரும்புகிறேன். ஒரு காதல் கதையில் வித்தியாசமான பயணம் இருக்கும்போது அது எப்போதும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்கிறார். கமல், விஜய் சேதுபதி, பகத் ஃபாசில் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள விக்ரம் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார். அதிரடி ஆக்ஷன் கதையில் தயாராகியுள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். 9 மாதங்களாக பணியாற்றி படத்தை முடித்துள்ள படக்குழுவினர் மார்ச் 14 படம் வெளியாகும் தேதியை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். கேஜிஎஃப் படத்தின் 2 பாகம் ஏப்ரல் 14 வெளியாகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரசாந்த் நீல் இயக்கியுள்ளார். 1 பாகம் 2018 வெளியாகி வரவேற்பை பெற்றது. 2 பாகத்திலும் யஷ், ஸ்ரீநிதி ஷெட்டி ஜோடியாக நடிக்க சஞ்சய் தத், ரவீனா டாண்டன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். மார்ச் 27 ட்ரெய்லரை வெளியிடுகின்றனர். நடிகை நயன்தாராவும் இயக்குநர் விக்னேஷ் சிவனும் காதலித்து வருகின்றனர். இந்த ஆண்டு திருமணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் புதிதாக வாங்கிய காருக்கு சென்னை சென்ட்ரல் அருகேயுள்ள பாடிகார்ட் முனீஸ்வரர் கோவிலில் பூஜை போட்டுள்ளனர். இதில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் பங்கேற்க பூசாரிகள் காருடன் இருவருக்கும் திருஷ்டி சுற்றி போட்டனர். 23 புலிகேசி படத்திற்கு பின் மீண்டும் வடிவேலுவை வைத்து 24 புலிகேசி படத்தை இயக்கினார் சிம்புதேவன். பாதி படம் வளர்ந்த நிலையில் வடிவேலு சிம்புதேவன் இடையே ஏற்பட்ட பிரச்சினையால் படம் நின்று போனது. இந்நிலையில் யோகி பாபுவை நாயகனாக வைத்து ஒரு காமெடி படத்தை எடுக்க உள்ளார் சிம்புதேவன். மீனவர்களின் பிரச்சினையை மையமாக வைத்து இந்த படம் உருவாகிறது. தலைவி படத்தை போன்று மீண்டும் கதாநாயகியை மையமாக வைத்து ஒரு படத்தை இயக்க உள்ளார் ஏ.எல். விஜய். இதில் அனுஷ்கா நாயகியாக நடிக்கிறார். தமிழ் தெலுங்கில் உருவாகும் இந்த படத்திற்காக எடை குறைப்பில் அனுஷ்கா இறங்கியுள்ளார். ஏற்கனவே விஜயின் தெய்வ திருமகள், தாண்டவம் படங்களில் அனுஷ்கா நடித்தது குறிப்பிடத்தக்கது.